சாண்டிலியன் அவர்களின் துறவி அத்தியாயம் ஏழு சிறை கோட்டை கண்களை மூடி வர்ணசாலையில் படுத்த துறவியின் அகக்கண் முன்பாக குலவதி பற்பல கோணங்களில் தோன்றவே அந்த அழகு பிம்பங்களை மனத்தை விட்டு விரட்ட முயன்றும் முடியாமல் மகரிஷி சந்திரதேவர் தத்தளித்தார் கோதாவரியின் பாறையில் அமர்ந்திருந்த நேரத்திலிருந்து தானும் குலவதியும் பிரிந்த நேரம் வரை நடந்த சகல விவரங்களும் அவரது மனக்கண் முன்பு வலம் வந்தன காலை கோதாவரி நீரில் விட்டு துளைந்த அழகை எண்ணி பார்த்த துறவி அந்த கணுக்கால்களின் அழகை நினைத்தார் அதோடு நினைப்பை நிறுத்தி கொண்டிருந்தால் துறவியின் நிலைக்கு அழகாக இருந்திருக்கும் ஆனால் கால்களை அகற்றியும் கட்டியும் தொலையவிட்டபோது போது அவள் பருவத் தொடைகள் விரிந்தும் இணைந்தும் விவரித்த இந்திர ஜாலம் அவர் உணர்ச்சிகளை உலுக்கிக் கொண்டிருந்தன அடுத்து அரசகுமாரி தம்மை பாறைக்கு அருகில் அணுகி மந்திர உபதேசம் கேட்டபோது அவள் அருகாமையால் அவள் முந்தானை அடிக்கடி தம் மீது உராய்ந்ததை நினைத்து திண்டாடினார் என்ன துணிவிருந்தால் அரசகுமாரி அவள் சேலையை என் மீது தவளவிட்டிருப்பாள் என்று எரிச்சலும் கொள்ள முயன்றார் சந்திரதேவர் ஆனால் எரிச்சலுக்கு பதில் இன்ப இம்சையே பறந்தன அவரது மனப்பார்வையில் பிறகு அவள் மந்திர உச்சாடனம் பெற சட்டென்று நீரில் மூழ்கி எழுந்துவிட்ட காட்சியை நினைத்து உடலில் ஒட்டி கிடந்த சேலை விளக்கிய சிருங்கார அம்சங்களை மனக்கண்ணில் பார்த்து பார்த்து சிந்தை நிகழ்ந்தார் அரசகுமாரி பெரிய மாயக்காரி என்னை மயக்கவே அப்படி மூழ்கியிருக்கிறாள் என்று அவள் மீது குற்றமும் சாட்டினார் ஒட்டி கிடந்த சேலையுடன் அவளை நான் கட்டியிருந்தால் அவள் கதி என்ன ஆகியிருக்கும் என்றும் தம்மை கேட்டுக்கொண்டார் என்ன ஆகியிருக்கும் அவள் கற்பு குலைந்திருக்கும் என் துறவரம் பறந்திருக்கும் என்று கேள்வியோடு பதிலும் சொல்லி உள்ளூர நகைத்தும் கொண்டார் கடைசியாக மந்திர உபதேசம் செய்தபோது தமது மனம் பட்ட பாட்டையும் அவள் காதுகளில் தமது உதடுகள் பட்டபோது தமக்கு ஏற்பட்ட விபரீத உணர்ச்சிகளின் நெகிழ்ச்சியையும் நினைத்து நல்ல வேலை அவளும் தப்பினால் நானும் தப்பினேன் என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டார் ஆனால் அந்த சமாதானம் எந்தவித சாந்தியையும் அளிக்கவில்லை துறவிக்கு தமது மனக்களங்கத்துக்கு தனது சமாதான எண்ணம் வெறும் புரட்டு என்பது புரிந்தாலும் புரியாதது போல பாசாங்கு செய்தார் இப்படி பலபடி நினைத்து உறங்காமல் இருந்தாலும் இந்திரியங்கள் வேறு வழிகளில் இயங்காததால் காட்டில் முகப்பில் விடியற்காலைக்கு காலைக்கு சற்று முன்பாக ஏற்பட்டு கொண்டிருந்த சலசலப்பு அவர் காதில் விழவில்லை நிஷ்டையில் இருந்த நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் இலையசைந்தாலும் அந்த ஒளியை காதில் வாங்கக்கூடிய செவிகள் அன்று இயங்க மறுத்தன காம உணர்ச்சிகள் மற்ற உணர்ச்சிகளை அறுத்து எரிந்திருந்தன இப்படி நினைவையெல்லாம் அரசகுமாரியின் எழிலுக்கு பறிகொடுத்து படுத்திருந்த துறவி இந்த உலகத்தை அடியோடு மறந்திருந்ததால் காட்டு முகப்பு சஞ்சாரம் எதுவும் காதில் விழாததால் ஒரே சிந்தையில் சிக்கி கிடந்தார் சந்திரதேவர் மாயை சூழும்போது ஏற்படும் மோகன பிரபஞ்சம் துறவரத்தின் மோட்ச பிரபஞ்சத்தை அர்த்தமற்றதாக செய்துவிட்டது அவருக்கு மட்டுமல்ல இந்த நிலை ஏற்பட்டது துறவியற்ற யுவதியான குலவதியும் அன்று இரவில் விழுத்தே படுத்திருந்தாள் துறவியின் ஒவ்வொரு அசைவும் நெருக்கமும் அவளை அல்லற்படுத்தி கொண்டிருந்தது புறவியில் அவர் தனது பின்னால் உட்கார்ந்து வில்லில் அம்பை பொருத்தி அண்ணனை அச்சுறுத்திய போது அவள் தன் பின்னால் உறைந்த துறவியின் உடலை தவிர வேறு எதையும் நினைக்க சக்தியற்றவளானாள் பிரதம இரவில் அவள் தனது பர்ணசாலையில் படுத்திருந்த போது புறவியில் அத்தனை நெருக்கமாக உட்கார்ந்திருந்த போது அதுவும் வில்லில் நானை இழுக்க தனது உடலின் இருபுறத்திலும் கைகளை உபயோகித்த போது தன்னை ஏன் அப்படியே கட்டிப்பிடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிக் கொண்டாள் குலவதி மந்திர உபதேசம் செய்தபோது போது காதில் பட்ட உதடுகளை கன்னத்திலும் அழுத்தியிருந்தால் என்ன இவருக்கு கேடு என்றும் கேட்டு சினமடைந்தால் உள்ளூர ஈரச்சேலை உடுத்திய தனது உடலை பார்த்த பின்பும் அவர் எப்படி அத்தனை தினத்துடன் இருக்க முடிந்தது என்று எண்ணி என்ன நெஞ்சழுத்தம் என்றும் சினந்தாள் அப்பொழுதுதான் பகிரங்கமாக நாலு பேரும் பார்க்கும்படியாக கோதாவரியில் இருந்தோம் இப்பொழுது என்ன அவருக்கு இங்கு வருவதை யார் தடை செய்யப் போகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு சிந்தனையை பலவிதத்திலும் அலையவிட்டாள் அவள் ஆசைதான் பலித்ததோ அல்லது உள்ளத்தின் நினைப்புதான் உருவத்தோற்றமாக வந்ததோ அவள் குடிசையின் வாயிலில் துறவியே நின்றிருந்தார் ஆனால் அவர் காவி வஸ்திரம் அணியவில்லை கையில் வாளுடன் உள்ளே நுழைந்தார் அவர் நுழைந்த பின்புதான் உள்ளே வந்தது துறவி அல்ல என்பதையும் அவரது சகோதரன் சிலார மன்னன் சோமேஸ்வரன் என்பதையும் அவள் உணர்ந்தாள் உணர்ந்து துடி எழுந்தாள் அவள் எழுந்து சற்று எட்ட இருந்த தனது வாளை எடுக்க முயன்றபோது அவள் மார்பில் சோமேஸ்வரன் வாள் ஊன்றப்பட்டது குலவதி சிறிதும் அசையாதே நீ என் சொல்லை மீறினாலும் என் எண்ணத்துக்கு முரண்பாடாக எதை செய்தாலும் உன் உயிர் உன்னுடையதல்ல என்று எச்சரிக்கவும் செய்தான் சோமேஸ்வரன் என் உயிரை பற்றி நான் கவலைப்படவில்லை என்றாள் குலவதி ஆனால் என் தம்பியின் உயிரை பற்றி கவலைப்படுவாய் அவன் இத்தனை நேரம் கட்டுண்டிருப்பான் நீங்கள் இருவரும் என்னுடன் ஒன்றாகவே என் தலைநகருக்கு பயணமாகலாம் என்றான் சோமேஸ்வரன் அவருக்கு அச்சத்துடன் கேட்டால் குலவதி ஆபத்து எதுவும் இல்லை சொன்னபடி நீ கேட்கும் பட்சத்தில் என்ற சோமேஸ்வரன் வெளியே நட என்று உத்தரவிட்டான் குலவதி வெளியே வந்ததும் விபரீதமான நிலையை பார்த்தால் பஞ்சபடியை ஏராளமான போர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கிருந்த பரணசாலைகள் சூழப்பட்டிருந்தன சற்று நேரத்திற்கெல்லாம் காட்டு முகப்பிலிருந்து புரவி வீரர் கூட்டம் ஒன்று வெகு வேகமாக பஞ்சவடியை நோக்கி பாய்ந்து வந்தது ஏற்கனவே காட்டுக்குள்ளிருந்து ஓசைப்படாமல் வந்து பர்ணசாலைகளை சூழ்ந்து கொண்ட வீரர்கள் பர்ணசாலைக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை வெளிக்கிளப்பிக் கொண்டிருந்தார்கள் குலவதிக்கு காவலாக வந்த யாதவ வீரர்கள் நிராயுத பாணிகளாக்கப்பட்டு ஒரு புறத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் குலவதியின் பணிப்பெண்களை ஒன்றாக நிற்க வைத்து வீரர்கள் சூழ்ந்து காவல் செய்தார்கள் மகரிஷியும் ஹேமாத்ரியும் வீரர்கள் காவலுடன் வெளியில் அழைத்து வரப்பட்டு இரண்டு புறவிகளில் ஏற்றப்பட்டார்கள் ஹேமாத்ரியின் கைகளும் துறவியின் கைகளும் பின்னால் கயிர்கள் கொண்டு பிணைக்கப்பட்டிருந்தன அவர்களை மற்ற வீரர்கள் பிடித்து புறவிகளின் மீது ஏற்றிவிட்டார்கள் இப்படி அனைவரையும் வஞ்சகமாக எல்லோரும் உறங்கிய சமயத்தில் சிறைபிடித்த சோமேஸ்வரன் ம் மலையை நோக்கி பயணம் தொடங்கட்டும் நாளை காலைக்குள் நாம் நமது தலைநகர் ராஜபுரியில் இருப்போம் என்று உத்தரவிட்டான் அக்கம் பக்கத்து புறவிகளில் உட்கார்ந்திருந்த துறவியும் ஹேமாத்ரியும் சோமேஸ்வரனை சிறிதும் லட்சியம் செய்யாமல் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் அலட்சியத்தை கவனித்த சோமேஸ்வரன் ஹேமாத்ரி சோமேஸ்வரனை ஏமாற்ற யாராலும் முடியாது யாதவ மன்னன் பெண்ணை மீட்க வருவான் அப்பொழுது கிடைக்கும் அவனுக்கு படிப்பினை என்று கூறினான் தம்பி உன் துறவரம் பெரும் பொய் யாதவன் மகளின் காதை நேற்று நீ கடித்ததை நானே பார்த்தேன் நீ ஒரு காம என்னை துறந்தாய் நாட்டைத் துறந்தாய் பெண்ணாசியை துறக்கவில்லையே நீ ராஜபுரியில் உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் இரு என்று துறவியை பார்த்து கருவினான் ஆனால் ஹேமாத்ரியோ துறவியோ அவனுக்கு பதிலேதும் சொல்லவில்லை குமாரி மட்டும் சீறினாள் இரவில் உறங்கும் வீரர்களை பிடிக்கும் நீயும் ஒரு வீரனா என்னை காட்டி என் தந்தையை அடக்கும் யோசனையுள்ள நீ ஒரு மன்னனா பொறு கையவனே யாதவர் படைகள் இங்கு வரும் வரை பொறு பிறகு உன் நாட்டுக்கு நீ மன்னனாக இருப்பாயா அல்லது யமலோகத்துக்கு பயணம் செய்வாயா என்பதை நினைத்துப்பார் உனது இந்த அசட்டுத் துணிவு உன் அரசை நாசம் செய்யப் போகிறது இந்த பஞ்சவடியின் சரித்திரத்தை பார் இங்கிருந்துதான் ராவணன் பெண்ணை தூக்கி சென்றான் அவன் அழிந்தான் அவனது அரசும் அழிந்தது என்று சீறி பேசினாள் குலவதி சரித்திரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை சீதையை காப்பாற்ற ஜனகன் வரவில்லை அவள் கணவன்தான் வந்தான் உனக்கு கணவனில்லை ஆனால் அந்த குறையை நிவர்த்திக்கலாம் அதற்கும் வழி வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு ம் நடவுங்கள் என்று தனது வீரர்களுக்கு உத்தரவிட சோமேஸ்வரன் புறவி வீரர்கள் சிறைப்பட்டவர்களை சூழ்ந்து சென்றார்கள் சஹ்யாத்ரி மலையை நோக்கி இந்த கோஷ்டி பயணம் நடுப்பகல் வரை இடைவிடாமல் நடந்தது நடுப்பகலில் குலவதி நீந்திய வாவிக்கு அருகில் பயணத்தை நிறுத்திய சோமேஸ்வரன் உணவுகளை தயாரிக்க உத்தரவிட்டான் உணவுகளை வீரரும் சிறைப்பட்டோரும் அருந்தினார்கள் மூவரை தவிர துறவியும் ஹேமாத்ரியும் உணவை தொடவும் மறுத்தார்கள் குலவதி தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பறவைகளுக்கு விட்டறிந்தால் இதையெல்லாம் கவனித்தும் கவனிக்காதது போலவே நடந்து கொண்ட சோமேஸ்வரன் பிற்பகலில் மீண்டும் பயணத்தை துவங்கி விளக்கு வைக்கும் நேரத்தில் மலையின் அப்புறத்தை அடைந்தான் அங்கிருந்து கடலுக்கு வெகு அருகிலிருந்த ராஜபுரியின் விளக்குகள் கண்களை சிமிட்டின அன்று இரவு நீண்ட நேரம் கழித்து ராஜபுரியை அடைந்த சோமேஸ்வரன் எல்லோரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டு குலவதியை மட்டும் தன்னுடன் வரச் சொன்னான் போகும் வழியில் குலவதி நீ கடலுக்கு நடுவில் இருப்பாய் உன்னை உன் தந்தையோ உன் தம்பியோ கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகிறேன் என்று கூறி பயணத்தை மேலும் துவக்கினான் கடற்கரையிலிருந்த ஒரு படகில் அவளை ஏறிக்கொள்ள சொல்லி இவளை கடற்கோட்டைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று படகோட்டைக்கு உத்தரவிட படகு கடல் அலைகளில் பாய்ந்து சென்றது அந்த படகு செல்வதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்ற சோமேஸ்வரன் இனி குலவதி என் கையில் என்று உற்சாகத்துடன் சொல்லிக்கொண்டான் குலவதியை தாங்கி சென்ற படகு மலையை உடைத்து கடல் புகுந்திருந்த ஒரு இடத்துக்கு நள்ளிரவில் வந்தது எதிரே தெரிந்த பலமான தீவு கோட்டையின் அலைமோதும் படிகளில் படகு பிணைக்கப்பட்டது அங்கிருந்த கோட்டைக்குள் குலவதி அழைத்து செல்லப்பட்டால் புரி என்று சிலாரா மன்னர்கள் காலத்திலும் ராஜபுரி என்று பிற்காலத்திலும் பிரசித்தமான அந்த துறைமுக நகரத்திலிருந்து கடல் மூலம் ஊரை சுற்றி கொண்டு வரப்பட்ட போதிலும் நிலப்பகுதி அதிக தூரத்தில் இல்லை என்பதை யாதவ ராஜகுமாரி மிக எளிதில் புரிந்து கொண்டாள் ஆகியால் அவள் அந்த கோட்டை சிறையை பற்றி அதிக அச்சம் கொள்ளவில்லை அவள் அந்த தீவுக்கோட்டைக்குள் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்த நடுக்கட்டடத்தின் மாடி அறை ஒன்றில் காவலரால் சிறை வைக்கப்பட்டு பின்பு அந்த அறையை சுற்றி பார்த்தாள் காவலர் கதவை வெளிப்புறத்தில் பூட்டி சென்ற பிறகு அறையின் கிழக்கு புற சாளரத்தின் மூலம் வெளியே பார்த்து சற்று எட்ட தெரிந்த விளக்குகளே தலைநகரான புரியாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டதன்றி அங்குதான் ஹேமாத்ரியும் மகரிஷியும் சிறை வைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதையும் ஊகித்து கொண்டாள் சந்திர தன்னிடமிருந்து அதிக தூரத்தில் இல்லை என்பதை சந்தேகமற உணர்ந்து அந்த உணர்வின் பயனாக தைரியத்தையும் அடைந்தார் அந்த தீவுக்கோட்டைக்கும் தரைப்பகுதியான மலைத்தொடரின் அடிவாரத்திற்கும் அதிக தூரம் இல்லை என்றாலும் கோட்டையை சுற்றிலும் எழுந்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்த அலைகளை நீந்தி தாண்டுவது சிறிது கஷ்டம்தான் என்பதையும் புரிந்து கொண்டாள் இருப்பினும் சந்தர்ப்பம் வரும்போது தான் தீவின் கடலை நீந்தி செல்வது என்று உறுதியும் கொண்டாள் அந்த சமயத்தில் சுற்றிலும் காய்ந்து கொண்டிருந்த வெண்ணிலவு கூட அதன் அழகு கூட ராஜகுமாரிக்கு மகிழ்ச்சியை தரவில்லை கொடியவனான சோமேஸ்வரனை அழிக்கும் வழியையே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் எதிரே புரியின் சிறையிலிருந்த இருந்த மகரிஷியும் மகாகவியான ஹேமாத்ரியும் அதே சிந்தனைகளில் ஆழ்ந்து கிடந்தார்கள் மலைத்தொடரின் சரிவில் இருந்த சிறை விடுதியில் காவல் கட்டு பலமாக இருந்தது சாதாரணமாக அந்த சிறை கட்டடத்தை காவல் செய்ய நியமிக்கப்படும் வீரர்கள் தொகை அன்று இரட்டிப்பாக இருந்ததையும் சுற்றும் உலாவிய வீரர்கள் அணிவகுப்பிலிருந்து மகரிஷி புரிந்து கொண்டார் ஆனால் அவருக்கு அந்த சிறையைப் பற்றி லவலேசமும் கவலை இல்லை என்றாலும் அரசகுமாரியின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சிறிது அச்சப்பட்டு கொண்டிருந்தார் சோமேஸ்வரனின் முட்டாள்தனமான இந்த நடவடிக்கையால் சிலார அரசு அழிந்துவிடும் என்று முடிவுக்கும் வந்தார் அரசகுமாரியின் சிறை இருக்கும் இடத்தை பற்றி ஊகிப்பது அவருக்கு ஒரு பிரமாதம் இல்லை என்றாலும் சோமேஸ்வரனிடமிருந்து அவளை விடுவிக்கும் அவசியத்தை நினைத்து அதற்கான வழிகளை பற்றியும் சிந்திக்கலானார் இப்படி அவர் சிந்தனையில் ஆழ்ந்த சமயத்தில் ஹேமாத்ரி கேட்டார் சந்திரதேவா அரசகுமாரி எங்கு சிறை வைக்கப்பட்டிருப்பாள் என்று ஹேமாத்ரியை அருகே வரும்படி சைகை செய்த சந்திரதேவர் சாளரத்தின் மூலம் தூர இருந்த தீவு கோட்டையை சுட்டிக்காட்டி அந்த கோட்டையில் இருக்கிறார் என்றார் ஹேமாத்ரி தூரத்தே கடலுக்கு நடுவே கண்ணங்கரையில் என்று தெரிந்த அந்த கோட்டையை பார்த்து அதை அணுகுவது என்று துவங்கிய கேள்வியை முடிக்காமல் விட்டார் கஷ்டம் என்று வார்த்தையை பூர்த்தி செய்த துறவி என்னை தவிர மற்றவர்களுக்கு என்றும் கூறினார் நீர் மட்டும் எப்படி விளக்கு என்று வினவினார் ஹேமாத்ரி உள்ள கடற்பகுதியை நீந்தி தாண்டி விடுவேன் பத்து வயது முதல் எத்தனையோ முறை நான் அந்த கோட்டைக்கு நீந்தியே சென்றிருக்கிறேன் சிலாரா ராஜ்யத்தின் கடற்படை தலைவனான பிறகு அந்த கோட்டையே எனது கப்பல் தளமாக்கி கொண்டேன் அதெல்லாம் பழைய ஆசிரம கதை என்ற துறவி மீண்டும் தற்காலிகமாக பழைய ஆசிரமத்துக்கு செல்ல வேண்டிய அவசியத்தை அண்ணன் ஏற்படுத்திவிட்டான் இப்பொழுது என்று கூறி பெருமூச்செறிந்தார் ஹேமாத்ரி அந்த வாலிபத் துறவியை சற்று உற்று நோக்கினார் மகரிஷி அரசகுமாரி விடுதலையாகி நீரும் சுதந்திரம் அடைந்தால் என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவவும் செய்தார் ஆசிரமம் மாறலாம் நமது கையில் என்ன இருக்கிறது என்று கூறிய துறவி பெருமூச்செறிந்தார் கண்களை வானத்தை நோக்கியும் உயர்த்தினார் நாம் பதுமைகள் அவன் இயக்குகிறான் என்றும் கூறினார் மகரிஷி மெல்ல மெல்ல போலியாகி வருகிறார் என்று எண்ணினார் ஹேமாத்ரி அரசகுமாரியின் விழிகளில் துறவியின் சித்தி கயிறுகளை மெல்ல மெல்ல அறுப்பதை உணர்ந்து புன்முறுவல் கொண்டார் திடீரென்று துறவி கேட்டார் ஹேமாத்ரி அரசகுமாரி இருக்கும் நிலையை யாதவ மன்னருக்கு தெரிவிக்க வேண்டாமா என்று இங்கிருந்து தேவகிரிக்கு தினம் என் ஓலை போய்க் கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஓலை போகவில்லை என்றாலும் யாதவன் படை இங்கு வரும் என்றார் திருப்திக்கு அறிகுறியாக தலையை அசைத்த துறவி ஹேமாத்ரி நீங்கள் உறங்குங்கள் என்று கூறினார் நீங்கள் ஹேமாத்ரி வியப்புடன் வினவினார் அரசகுமாரியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சர்வ சாதாரணமாக சொன்னார் மகரிஷி சந்திரதேவர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்